வணக்கம் பொதுவாகவே நமது நாடு தட்பவெப்பம் வானிலை கொண்ட ஒரு நாடு என்பதால் பல வகையான காய்களும் கனிகளும் அதிகம் விளைகின்றன அந்த காய்கள் மற்றும் கனிகள் அனைத்துமே உண்பவர்களுக்கு நன்மைகளை அளிப்பவை நமது நாட்டில் அதிகம் விளையும் ஒரு மருத்துவ குணமிக்க காய் அல்லது கனியாக கருதப்படுவது நெல்லிக்காய் சித்தர்களை வியந்து நெல்லிக்காயின் சிறப்புகள் குறித்து நிறைய குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நெல்லிக்காய் பற்றி இதுவரை அறியாத தகவல்களை இன்று பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் நெல்லிக்கனிகளை அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோளில் உள்ள செல்கள் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டம் நன்கு தூண்டப்படுகின்றது இதனால் தோளில் சுருக்கங்கள் போன்றவை ஏற்படுவது தடுக்கப்பட்டு இளமையான தோற்றத்தை நீட்டிக்க செய்கின்றது இதில் நிறைந்திருக்கும் வைட்டமின் சி சத்து சருமத்திற்கு இலகுவான தன்மையை தருவதோடு தோல் புற்று நோய்கள் ஏற்படாமலும் காக்கின்றது குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை நெல்லிக்காய் சாப்பிடுவதால் முகப்பொழிவு பளபளப்பான சருமம் ஆகியவற்றை பெறலாம் இதய நோய்களுக்கும் நெல்லிக்காய் அருமருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு இதயம் இதயத்தின் செயல்பாடுகள் எப்பொழுதும் சீராக இருக்கின்ற வகையில் உதவக்கூடிய இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் நெல்லிக்கனிகளை அடிக்கடி சாப்பிடும் பொழுது அதிலுள்ள புளிப்புத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இதயத்தில் ரத்தம் உறைதல் அடைப்பு போன்றவை ஏற்படுவதை தடுக்கின்றது மேலும் நெல்லிக்காயில் இருக்கின்ற குரோமியம் சத்து ஆர்திராஸ்கிலேசோரிஸ் எனப்படும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகாமல் தடுக்கின்றது சிறுநீரகம் ஆரோக்கியத்திற்கும் நெல்லிக்காய் உதவுகின்றது உடலில் ஓடும் ரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுவது சிறுநீரகங்கள் ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்கனி இயற்கையிலேயே ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இருக்கின்றது மேலும் நெல்லிக்கனியில் இருக்கின்ற சாற்றிற்கு சிறுநீரகங்களில் படுகின்ற சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவைகளை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றது எனவே சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நெல்லிக்கனியை அதிகம் சாப்பிட்டால் சிறுநீர் நன்கு பிரியும் கண்களின் பார்வை குறைபாட்டை நீக்குவதிலும் நெல்லிக்காய் சிறப்பாக செயல்படுகின்றது நம்முடைய உடலில் முக்கியமான உறுப்பு கண்கள் நெல்லிக்காய்களில் பல வகையான வைட்டமின் சத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக நெல்லிக்காயில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்துள்ளது இந்த வைட்டமின் ஏ சத்து நமது கண்களில் விழிப்படலங்களில் ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து எதிர்காலங்களில் கண் புரை கண் அழுத்தம் போன்ற குறைபாடுகள் ஏற்படாமல் காக்கின்றது இதனை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயதாவதால் ஏற்படும் கண் பார்வை குறைபாடுகள் போன்றவையும் நீங்கும் கண் பார்வை தெளிவும் ஏற்படுகின்றது எலும்புகள் உறுதியாக இருக்கவும் நெல்லிக்காய் உதவுகின்றது நமது வாழ்நாளின் இறுதி வரை நமது உடலில் வலுவாக இருக்க வேண்டியது எலும்புகள் நெல்லிக்கணியில் எலும்பின் வளர்ச்சிக்கும் வலுவிற்கும் தேவையான வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் சத்துக்களும் அதிகம் இருக்கின்றன எனவே வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது நெல்லிக்காய்களை சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் வலிமையடைகின்றது குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் நெல்லிக்காய்களை சாப்பிடுவது அவர்களின் எலும்புகளின் ஆரோக்கியமான நிலைக்கு நல்லதாகும் மேலும் மஞ்சள் காமாலை தீர கீழா நெல்லி அளவுக்கு நெல்லிக்காயும் உதவுகின்றது நாம் தினமும் சாப்பிடும் அனைத்து வகையான உணவுகளிலும் ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளின் கலப்படம் சிறிது உள்ளது என்பது மறுக்க இயலாத உண்மை அத்தகைய நச்சுக்கள் நிறைந்த உணவை நாம் சாப்பிட்டாலும் அவற்றை நீக்கி உடலுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒரு உறுப்பாக கல்லீரல் செயல்படுகின்றது கல்லீரல் இப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த கல்லீரலில் ஹெப்பட்டைடிஸ் வைரஸ் கிருமிகளால் பாதிப்பு ஏற்படும் பொழுது மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகின்றது கல்லீரலில் ஏற்படும் கிருமி தொற்றால் ஏற்படும் ஒரு நோய் மஞ்சள் காமாலை இந்த நோய் பாதிப்பு கொண்டவர்கள் தொடர்ந்து நெல்லிக்கனிகளை சாப்பிடுவதால் ஈரலில் இருக்கும் கிருமிகள் அழிந்து மஞ்சள் காமாலை குணமாகும் பித்தப்பை ஆரோக்கியமாக இருக்கவும் நெல்லிக்காய் உதவுகின்றது மனித உடலில் மற்ற உறுப்புகளைப் போலவே பித்தப்பையும் ஒரு முக்கிய உறுப்பாக இருக்கின்றது இந்த பித்தப்பையில் சுரக்கப்படும் பித்தநீர் நாம் சாப்பிடும் உணவு நன்கு செரிமானமாவதற்கும் அந்த செரிமானம் செய்யப்பட்ட உணவுகளில் இருந்து பெறப்படும் ஊட்டச்சத்தை உடலுக்கு தரும் அரும்பணியையும் பித்தநீர் செய்கின்றது அத்தகைய பித்தப்பை ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் நெல்லிக்கனிகளில் இருக்கும் ரசாயனம் பித்தப்பைகளில் கற்கள் உருவாகாமல் தடுக்கின்றது பித்தப்பை சிறப்பாக செயல்படவும் உதவுகின்றது மேலும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கழிவுகளையும் நீக்குகின்றது நமது உடலில் உயிர் இருப்பதற்கு அடிப்படை விஷயமாக ரத்தம் இருக்கின்றது நாம் சுவாசிக்கும் காற்று நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் சத்துக்கள் ஆகியவற்றை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்லும் அரும்பணியை ரத்தம் மேற்கொள்கின்றது எனினும் உணவு மற்றும் காற்றில் இருக்கும் நச்சுக்கள் இரத்தத்தில் கலப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது நெல்லிக்கனியை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் கழிவுப் பொருள்கள் வியர்வை மற்றும் சிறுநீர் வழியாக வெளியேறி இரத்தத்தை தூய்மை செய்து உடலில் சுறுசுறுப்பை அதிகரிக்கின்றது நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகின்றது கண்ட உணவு வகைகளை எல்லாம் நாம் சாப்பிடுவதால் வயிற்றில் புண்கள் அஜீர்ண கோளாறுகள் போன்றவை ஏற்படுகின்றன நெல்லிக்காய்களை தினமும் சாப்பிட்டு வருவதால் வயிற்று புண்கள் மற்றும் வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளும் நீங்கும் புற்றுநோய்க்கு தீர்வாகவும் நெல்லிக்காய் உதவுகின்றது புற்றுநோய் பாதிப்புகளை நீக்கும் மருத்துவ சக்தியை இயற்கையான உணவுகள் கொண்டிருப்பதாக பலர் கருதுகின்றனர் அப்படியான உணவுகளில் ஒன்றாக நெல்லிக்கனி கருதப்படுகின்றது நெல்லிக்கனியில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பல ரசாயனங்களும் வேதிப்பொருள்களும் இருக்கின்றன இந்த நெல்லிக்காய்களை தொடர்ந்து சாப்பிடும் நபர்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகின்றது உடல் மட்டுமல்ல அழகை பேணிக்காக்கவும் நெல்லிக்காய் உதவுகின்றது தலைமுடி உடலின் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பதில்லை தலையை வெளிப்புற சூழல்களில் இருந்து பாதுகாக்கவும் செய்கின்றது மேலும் முகத்திற்கு அழகையும் கொடுக்கின்றது முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் வேதிப்பொருள்களும் நெல்லிக்கனியில் நிறைந்துள்ளன குறிப்பாக இதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் தலைமுடி வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுவதை குறைக்கின்றது மேலும் ஏற்கனவே முடி உதிர்ந்த இடங்களில் மீண்டும் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டும் பணியையும் செய்கின்றது எனவே நெல்லிக்காய்களை தொடர்ந்து உண்பவர்களுக்கு முடி கொட்டும் பிரச்சனை குறைகின்றது எனவே முன் சொன்ன அனைத்திற்கும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் போதும் வாரம் ஒரு முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களில் நோயற்ற வாழ்வுக்கு நெல்லிக்காய் உத்திரவாதத்தை அளிக்கின்றது மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி